சிதம்பரம் ரோட்டரி சங்கத்தைச் சார்ந்த லட்சுமண பெருமாள் முத்துமுருகன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். 40வது மாத கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாராட்டுகின்ற நிகழ்வு தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது பெற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு வீணை ராகவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வீணை ராகவன் அவர்கள் விளாத்திகுளத்திலே வசித்து வருகிறார். 72 வயதான அவர் தமிழக அரசினுடைய கலைமாமணி விருதை கடந்த மாதம் பெற்றிருக்கிறார். மிகப்பெரிய கலைஞர், அவருக்கு இசைதான் உணவு. அந்த அளவிற்கு இசையை நேசிக்கக்கூடியவர். வீணை மட்டுமல்ல, வீணை, வயலின், கஞ்சிரா போன்ற வாத்திய கருவிகளையும் வாசிப்பதில் கைதேர்ந்தவர். திருவனந்த வாரியார், கே பி சுந்தராம்பாள் இவங்க இங்கே வரும்போதெல்லாம் அவர் பாராட்டை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமகனாருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். அன்னாரை மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க மன்றத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய டாக்டர் லதா ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அறிவுசார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இம்மன்றத்திலே என்னை பாராட்டி மகிழ்வர செய்த தமிழ் செம்மல் விருது ஜான் கணேஷ் அவர்களுக்கும் மானமகள் மன்றத்தார் அனைவருக்கும் என் இசைக்கரங்களால் அனைவரையும் வணங்கி என் நன்னிகழ்ந்த வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். கடந்த மாதமே அவருக்கு பாராட்டு தெரிவிக்க நாங்கள் அவரை அணுகினோம். கடந்த மாதம் விளாத்திகுளத்தில் அவருக்கு நம்ம மகிழ்வோர் மன்றம் நடக்கிற தேதியிலே அவருக்கு விளாத்திகுளத்தில் பாராட்டு இருந்ததுனால வர முடியல. அதனால் இந்த மாதம் அவரை பாராட்டுகின்றோம். அவருக்கு மகிழ்வோர் மன்றம் நிறைய பாராட்டுக்களையும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. கடந்த மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு ICSE என்ற தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்றிருக்கக்கூடிய மாணவி சிவகாசி சுருதி வித்யோதயா, சிவகாசியை சார்ந்த சுருதி வித்யோதயா பள்ளி மாணவி செல்வி நேத்திரலட்சுமி அவர்களை உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க மன்ற நிறுவனர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவர் டாக்டர் என்டி சீனிவாசன், டாக்டர் திருமதி சௌந்தரவல்லி அவர்களுடைய பேத்தி என்பது குறிப்பிடத்தகுந்தது. இடம் பிடித்து தென் தமிழகத்திற்கு பெருமை தேடி தந்த மாணவிக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து 10ஆம் வகுப்பில் சிறப்பிடம் பெற்ற மாணவிகள் காமராஜ் மெட்ரிக் பள்ளியைச் சார்ந்த ரக்ஷனாவை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதே பள்ளியைச் சார்ந்த செல்வி நிகிதா, உங்களுடைய கரவொலியோடு அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறோம். காமராஜ் மெட்ரிக் பள்ளியைச் சார்ந்த மாணவி
निकिता कामराज मेट्रिक पड़ी सार्ज मानव शिवराम शिवराम कामराज मेट्रिक पड़ी सार्ज मानवी श्रीदर्शनी लक्ष्मी आलय मेलनिलै पल्लियै सार्ந்த மாணவர் ஆர் பிரகாஷ் லக்ஷ்மி ஆலய மேல்நிலை பள்ளியை சார்ந்த மாணவர் ஆர் பிரகாஷ் परिसु पेट्र मानवीगल अनेवरों मेड़ की वर्मार अन्पोड़ अलेकिन्ट उमा महेश्वरी संग्रकुमार तुडक्कपुल्ली उमा महेश्वरी तुडर्ंदु रेशन कार्ड फोटो पदनेंजी काटते आधार कार्ड फोटो पदनेंजी वर्षत्तु नम्म एप्पडी काटते வீட்டுக்குள்ள போட்டு புருஷனை வெளு வெளுன்னு வெளித்தாலும் வெளியில புருஷனுக்கு பயப்படுறமானே தமிழச்சி எங்களால அடிச்சிக்க முடியாது. ஏ அப்பா இது யாருமா உங்க அம்மா எழுதி கொடுத்த டயலாகா? டீச்சர் சரி சொல்லு. நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தத்துவம் சொல்லட்டா. மலைக்கும் மனைவிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னு சொல்லவா? அந்த ரெண்டு வராட்டி எப்ப வரோன்னு காத்துக்கிட்டு இருப்போம். வந்துச்சுனா யா வந்தது நொந்துட்டு இருப்போம். இதான் வாழ்க்கை தத்துவம். நன்றி. வெரி குட் வெரி குட். அலமையேற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு அரியநாயகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சூதாடல் சுரதம் அறிதல் தேனும் கல்லும் சேகரித்தல் நரம்பு மருத்துவம் சமைத்தல்
கனி உற்பத்தி செய்தல் கல்லும் பொன்னும் பிளத்தல் கரும்பு சாற்றில் வெள்ளம் எடுத்தல் உலோகங்களில் மருந்து கலத்தல் கலவை உலோகம் பிரித்தல் உலோகம் கலவை ஆராய்ந்து அறிதல் உப்பு உண்டாக்குதல் வாளெறிதல் மற்போர் புரிதல் அம்பு தொடுத்தல் படை அணிவகுத்தல் முப்படைகளை முறைப்படுத்துதல் தெய்வங்களை மகிழ்வித்தல் தேரோட்டல் மட்களம் செய்தல் மரக்களம் செய்தல் பொற்களம் செய்தல் வெள்ளிக்களம் செய்தல் ஓவியம் வரைதல் நிலச்சமன் செய்தல் காலக்கருவி செய்தல் ஆடைக்கு நிறமூட்டல் எந்திரம் இயற்றல் தோணி கட்டுதல் நூல் நூற்றல் ஆடை நெய்தல் சாணை பிடித்தல் பொன்னின் மாற்று அறிதல் செயற்கை பொன் செய்தல் பொன் ஆபரணம் செய்தல் பொன் முலாமிடுதல் தோல் பதனிடுதல் மிருகத்தோல் உரித்தல் பால் கறந்து நெய்யுறுக்கல் தையல் நீச்சல் இல்ல தூய்மையுத்தல் துவைத்தல் முடி களைத்தல் எள்ளில் இறைச்சியில் நெய் எடுத்தல் எல்லில் இறைச்சியில் நெய் எடுத்தல் உழுதல் மரமேறுதல் பணிவிடை செய்தல் மூங்கில் முடைதல் பாத்திரம் வார்த்தல் நீர் கொணந்து நீர் தெளித்தல் இரும்பாயுதம் செய்தல் மிருக வாகனங்களுக்கு தவிசு அமைத்தல் குழந்தை வளர்ப்பு தவறினை தண்டித்தல் பிறமொழி எழுத்தறிவு பெறுதல் வெற்றிலை பாக்கு சித்தப்படுத்துதல் மேற்கூறிய கலைகளை உள்வாங்கும் விரைவு வெளிப்படுத்தும் நிதானம் இவை அனைத்தும் ஆயக்கலைகள் 64 வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க முன்னிலை வைக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு கண்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறான் அதுக்கு அந்த ஃப்ரெண்டு டே நாளைக்கு நான் சினிமாவுக்கு போகிறேன்டா வரியான்னு அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான் முடிஞ்சா வரேன்டா அதுக்கு இவன் சொல்கிறான் ஏன்டா முடிஞ்சக்கப்புறம் வர ஆரம்பிக்கும் போது வரேன்டா அப்படின்னு ஒரு அம்மா வந்து பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க டே டக்குன்னு வீட்டுக்கு வாடா ஏம்மா ஓ பொண்டாட்டிக்கு கழுத்து திரும்பியும் வாய் கோணலாம் இருக்குடா அம்மா அவள் கையில் ஃபோன் இருக்கான்னு பாருங்கள் ஆமாடா இருக்குது ஐயோ அம்மா அவன் செல்ஃபி எடுக்கிறாம்மா கண்ட கண்ட நேரத்திலலாம் ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணாங்கம்மா வைமா ஃபோனை அப்படின்னு சொன்னான்னா ஒரு நீதிபதி வந்து கைதி வலிக்கிட்ட 10 மாதம் 1 மாதம் ஜெயில் 10,000 ரூபா இந்த ரெண்டுலாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீதிபதிக்கிட்ட கேட்குறாரு அதுக்கு நீதிபதி சொல்கிறா 10,000 ரூபாவே போதும் சாமி பெட்டி கடையை வச்சாது பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க டே பசங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒரு படம் பேர வைக்கணும் என்னன்னு சொல்லு அப்படின்னு இன்னொருத்தங்கிட்ட கேட்குறான் அதுக்கு அவன் சொல்கிறான் காலையில் எக்ஸாம் சாயங்காலம் ரீசெட் இப்படி வைக்கலாமா நல்ல தலைப்பா இருக்கு ஒருத்தன் வந்து பல் டாக்டர் கிட்ட போய் போகிறான் அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு எப்படிப்போ உங்களுக்கு பல் உடஞ்சிச்சின்னு அதுக்கு அவன் சொல்கிறான் என் பொண்டாட்டி ஒரு சப்பாத்தி கல் மாதிரி செஞ்சா டாக்டர் அதுக்கு டாக்டர் சொல்கிற கல் மாதிரி இருக்குன்னு தெரியுதே அப்புறையே அதை சாப்பிட்டீங்க சாப்பிடாதனால தான் சார் பல்லே உடஞ்சிச்சு அப்படின்னு அடி வாங்கியிருக்காரு வீட்டில் என்ன கடைசியாக ஒரு பஞ்சு சொல்லி முடிச்சுக்கிறேங்க முதியோர்லத்துக்கு காசு கொடுங்கள் துணி கொடுங்கள் உணவு கொடுங்கள் ஆனால் பெற்றோர்களை மட்டும் கொடுத்து விடாதீங்க நன்றி அருமை 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 நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய திரு ராஜப்பா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார் சக்தி பற்றி சில கருத்துக்கள் பக்தி வாழ்வின் உயர்தர உத்தி பக்தியே வாழ்வின் ஆதார சக்தி
மனிதனை முழு மனிதனாக்குவது பக்தி. பக்தியில் உண்டு பல வகை. கருவிலிருந்து கல்லறை வரை மனிதனாக வாழ மக்களுக்கு அவசியம் நான்கு பக்தி என்று நான் நினைக்கின்றேன். பக்தி என்றால் என்ன? பத்தி காட்டி வழிபடும் முறையா, இல்லை நோன்பிருந்து வேண்டும் வழியா? இல்லை இல்லை, பக்தி என்பது ஒரு பண்பான உணர்வு, வாழ்வை வளமாக்கும் வழி, கொடுப்பவரையும் பெறுபவரையும் மகிழ்ச்சி அடைய செய்யும், பணிந்து தன்னையே அர்ப்பணிக்க ஊக்கும் உன்னத உணர்வு. அதென்ன முத்திக்கான பக்தி நான்கு என்று நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரிகிறது. கருவாக்கி உருவாக்கி உயிராக இந்த உலகுக்கு நம்மை தந்த தாய் மீது காட்ட வேண்டும் மாதா பக்தி. மண்ணுக்குள் வேறாய் மறந்திருந்து ஆழ விருட்சமாய் நம்மை வளர்க்கும் நம் தந்தை மீது காட்ட வேண்டும் பிதா பக்தி. நமக்குள் மறைந்துள்ள அறிவு சுடரை அணையான இருப்பாய் விளக்கேற்றி வைக்கும் நம் தா ஆசான் மீது காட்ட வேண்டும் குரு பக்தி. மறைபொருளாக இருந்து மனதிற்குள் நம்பிக்கை வளர்க்கும் இறைவன் மீது காட்ட வேண்டும் இறை பக்தி. சொந்த முகம் மறந்து சொந்தத்துக்கேற்ற முகம் கொண்டு வாழும் தாயின் மீது நாம் பக்தி செலுத்தினால் அவள் நமக்கு தரும் சக்தி அளவிட முடியாதது. தாய் அன்பின் வடிவம். அன்பின் வடிவத்திலே நாம் பக்தி செலுத்தினால் அவள் நமக்கு தரும் சக்தி அகில உலகையும் வெல்ல வைக்கும். வீரமும் விவேகமும் தாய்ப்பாலோடு ஊட்டப்படும். அன்னையின் அடியை தொழுது அவர் பெருமைபட உயர்வதுதான் நாம் அவர் மீது செலுத்தும் உண்மையான பக்தி. ஈன்று புறந்தருதல் தாயின் கடன், சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடன். தந்தையின் சொல் மந்திரமனு மதித்து வனவாசம் சென்றதாலேதான் ராமன் காவிய தலைவனானான். தந்தையின் எழுத்து வழி பெற்ற எழுச்சியால்தான் இந்திரா காந்தி இரும்பு மங்கையானார். பணிந்து நடப்பதும் தந்தையின் சொல்படி நடப்பதும் நாம் அவர் மீது காட்டும் உண்மையான பக்தி. அவயத்து முந்தியிருக்கம் செய்யும் தந்தைக்கு இவன் தந்தை என்னோற்றான் எனும் பெருமை வாங்கி தருவதுதான் நாம் அவர் மீது செலுத்தும் உண்மையான பக்தி. தன்னிலை மறந்த அர்ஜுனனை மாவீரனாக்கியது குருவாக கிருஷ்ணன் ஓதிய கீதை. பறவை பறக்கும் விதத்தை பக்குவமாக விளக்கிய குரு மீது காட்டிய பக்தி தான் அறியாத சிறுவனை அக்னி சிறகாக டாக்டர் ஐயா அப்துல் கலாமாக மாற்றியது. குருவார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை. குருவடி பணிந்தால் திருவழி அடையலாம். ஏனியாக தோணியாக இருந்து நம் அறிவை வளர்க்கும் ஆசான் சொல்படி நடப்பதுதான் நாம் அவர் மீது செலுத்தும் உண்மையான பக்தி. அவனின்றி அணுவும் அசையாது. அணுவின்றி உலகத்தில் பொருள் ஏது? அண்டமும் பிண்டமும் அவன் கைவண்ணம். மறைபொருளாக இருக்கும் மாயவனை வணங்கும் வழி ஏது? ஆண்டவனை என்னதான் துதித்தாலும் வணங்கினாலும் கருணை இல்லாதவன் கடவுளை அடைய முடியாது என்பது முகமது நபியின் மொழி. அன்பே கடவுள் என்பது இயேசு கிறிஸ்துவின் மொழி. அன்பே சிவம் என்பது சான்றோர்களின் மொழி. இறை பக்தி அன்பின் வழியினால் ஆன இறை பக்தி மண்ணுயிரையும் தன்னுயிராக எண்ண வைக்கும். நாம் இறைவன் மீது இறை பக்தி செலுத்தக்கூடாது, அன்பின் வழியினால் ஆன இறை பக்தி செலுத்த வேண்டும். அருள் நிறைந்த அன்னை, அன்பை பொழியும் தந்தை, அறிவை வளர்க்கும் ஆசான், ஆற்றல் தரும் கடவுள், இவர்களின் மகிமை புரிந்து இவர்கள் மீது பக்தி செலுத்தி வாழ்வின் முன்னிலையை அடைவோம். நன்றி. அருமை அருமை. நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய திருமதி முத்துலட்சுமி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிவராம்குமார், சிவராம்குமார் கண்ணா மெட்ரிக் பள்ளி. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது சில நகைச்சுவை துணுக்குகளை கூறப்போகிறேன். ஒரு மருமக மாமியாருக்கு ஃபோன் போட்டாங்க. மாமியார் ஃபோன் எடுத்து, ஏப்பா என் மகன் இனிமேல் உன் வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாங்க. மருமகனும் திரும்பியும் திரும்பியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு.
மாமியார் ஃபோன் எடுத்து ஏப்பா நான் தான் ஏன் மக இனிமேல் உன் வீட்டுக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டோம்ல அப்புறம் ஏன்ப்பா ஓயாமல் கால் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னார் இல்லத்தே இந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதான் திருப்பியும் திருப்பியும் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் இங்கே நிறைய பேருக்கு சந்தோஷப்படுறாங்கப்பா நீ சொன்னோன்னு எப்படி இருக்காங்க பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆன கணவன் மனைவினாலே மனைவி எதுனாலும் கேட்பாங்க கணவன் அதோட அதிகமாகவே வாங்கி தருவாங்க அங்கே தாங்க பிரச்சனையே என்னென்னா மனைவி பூ கேட்டிருக்காங்க பூந்தொட்டியே வாங்கி கொடுத்துருக்காரு தண்ணி கேட்டிருக்காங்க ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்காரு சாப்பிட தக்காளி சாதம் கேட்டிருக்காங்க பிரியாணியே வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க என்ன கேட்டார் தெரியுமா என்ன கேட்டாங்க தெரியுமா நான் எது கேட்டாலும் அதுக்கு வேறு ஏதாவது நேர்மாறாகவே வாங்கி தரீங்களே உங்களுக்கு காதே கேட்காதா அப்படின்னு கேட்டாங்க இவருக்கு தேவையா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்கங்க மேடையில் இருக்கிறவரை கேட்காரு மனைவி கையால் அடி வாங்கின கணவர்மார்கள் கையை தூக்கவும் அப்படிங்கிறாங்க எல்லாருமே கையை தூக்கிட்டாங்க ஒருத்தரை தவிர அந்த ஒருத்தரை கூப்பிட்டு பாராட்டெல்லாம் தெரிவிச்சுட்டு எப்படி சார் உங்கள் மனைவி ரொம்ப சாஃப்டான டைப்பா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு ஏயா நீ வேற நேற்று என் ஒய்ஃப் அடித்த அடியில் கையையே தூக்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம் கடைசியாக ஒரு கருத்து சொல்லி முடிச்சுக்குதுங்க கஷ்டப்படுகிறவனிடத்தில் சிரிப்பு இருக்காது சிரிக்கிறவனிடத்தில் கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவனிடத்தில் தோல்வியே இருக்காது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு அரியநாயகம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அக்ஷயா காமராஜ் இன்டர்நேஷனல் அகாடமி அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அதுலத்தவங்க சொல்கிறாங்க என் மனைவி ஒரு மாதமே கூட பேசவே மாட்டா அப்படிங்காங்க அதுக்கடுத்தவங்க சொல்கிறாங்க மனைவி மேலே அவ்வளோ பாசமா அப்படிங்காங்க இல்லை